மோகன் உனக்கு என்ன பைத்தியமா? என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு இவன்? எவனோ ஒருத்தன ரயில்வே ஸ்டேஷன் புடிச்சு வந்து அவனை வச்சு கவர்னரை கொல்ல போறியா? உனக்கு மூளை இருக்கா? கருணாகர், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? என்னத்த சொல்ல போற? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் பொட்டாட்டியால இந்த கவர்மெண்ட் எப்ப நான் டிஸ்மிஸ் ஆகலாம். உன்னை நம்பி நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை நீ மறந்துடாத. மைண்ட் இட் மோகன், யூ நோ வெரி வெல் இந்த கான்பரன்ஸ் தான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் மிஸ் ஆனா உன் ஒய்ஃப் நேரா ராஜ்பவனுக்கு போய் சேருவா, அங்க கையெழுத்த போடுவா, இந்த கவர்மெண்ட் கவுந்துரும். அதோட நாம இதுவரைக்கும் அதுக்காக செலவு பண்ண பணம் எல்லாம் வாஷ் அவுட். உன் ப்ராப்ளம் பணம் மட்டும்தான், ஆனா என் ப்ராப்ளம் அதை விட பெருசு. நான் ஒரு கவர்னருக்கு புருஷனா வாழ்ந்தேனே தவிர ஒரு ஆம்பளையா வாழல. அவன் இப்ப சாகாம போனா உனக்கு பணம் தான் போகும். ஆனா வாழ்நாள் பூரா மிஸ்டர் சுமித்ரா தேவியா வாழ வேண்டியதான். சோ அவ சாகிறது உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட். சாதாரணமா அவளை கொல்ல நினைச்சா கோடி ரூபாய் செலவு பண்ணி துபாயில இருந்து நான் ப்ரொஃபஷனல் கில்லரை வரவழைச்சு கொண்டு இருப்பேன். ஆனா சுமித்ரா தேவியும் பொண்டாட்டி மட்டுமல்ல, இந்த ஸ்டேட் கவர்னரும் கூட. நாளைக்கு அவ செத்தா இந்த கவர்மெண்ட் 10 கோடி செலவு பண்ணி சிபிஐ என்கொயரி வைக்கும். ராஜீவ்காந்தி கேஸ்ல ஆஃப்டர் ஆல் ரெண்டு பூமாலை வாங்கின ரசீது ஆதாரமா வச்சு 3000 பேர் பிடிச்சி 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து சிபிஐ நம்மள அவ்வளவு ஈஸியா விட்டுடுமே. அதனாலதான் இவனை ஏற்பாடு பண்ண பிளான்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு கமிஷனரி இன்டெலிஜென்ஸ் சிபி இன்வால்வ் ஆகி இருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க? இவனை கொல்லுவாங்க. இவையும் பொண்டாட்டியை சுட வேண்டியதே இல்ல, ஜஸ்ட் கன்னை எய்ம் பண்ண போதும். இவனையும் கவர்னரை சேர்த்து தீத்துருவாங்க. ஒருவேளை இந்த கேஸ்ல என்கொயரி நடந்தாலும் இவன் என் பொண்டாட்டி எதுக்காக கொண்டு யாருக்குமே தெரியாது. அதோட என் பொண்டாட்டி சவ ஒரு மிஸ்ட்ரியோ புதஞ்சு போயிடும். நீ சொல்றது ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சா ஓகே. எங்கேயாவது தவறு நடந்தா உன் பொண்டாட்டியை நானே மாடர் பண்ணிட்டு உன்ன மாட்ட வச்சிருவேன். என்னது, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்றியா? உனக்காக என் பொண்டாட்டி கொல்றது கூட ரெடியா இருக்கையா? என்னையா ஏதோ பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி பேசுற? நீ எந்த அளவுக்கு லோஃபர்னு உன் பொண்டாட்டி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். எங்கிட்ட விளையாடாத. ஈஸ்வர், சஞ்சனாவை சீக்கிரம் பிடிச்சாக்கணும். கொஞ்சம் கவர்னர் ரூமுக்கு எந்த போன் கால் வந்தாலும் கனெக்ட் பண்ண வேணாம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஓகே, இன்னொரு விஷயம், இங்க வா. உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் இப்ப நான் உனக்கு சொல்றேன். இவன் விஷயத்துல ஜாக்கிரதையர். ஐ திங்க் இஸ் வெரி டேஞ்சரஸ். காரியத்தை சீக்கிரம் முடி. என்னங்க சாரி, வாட்ஸ் ராங் வித் யூ? ஒன்னால வர நீங்க அங்க இருக்க போர்டு கூட பாக்கலையா? ஓகே சார், ஐ வெரி சாரி சார். என்னது பாக்கல? ராங் ரூட்ல வந்து பாக்கலங்கறீங்களே. இடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இல்ல, கார் வாங்குனா பார்த்தா அத ஓட்டவும் கத்துக்கணும். அப்படி உங்களுக்கு இடிக்க ஆசையா இருந்தா ஒரு 10 ஸ்கூட்டர் வாங்கி வச்சிட்டு தான ஒரு ஸ்கூட்டர் மேல மோதுங்க.